சென்று சென்று பரம்பரமாய் நின்னவொன்ன உணர்ந்தேற்கு. இந்த உண்மை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். இது மேம்பொருள் போகவிட்டு மெய்மைய மிக உணர்ந்துன்னு திருமாலையிலே சொல்லப்பட்டபடி. அப்படி இல்லைன்னா ஆழ்வார் சாதித்தார், எண்பெருக்கண்ணல தொன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே. ஒன் பொருள் மற்ற அச்சித்தான பிரகிருதி பிராகிருதங்களான உடம்ப காட்டிலும் மிக உயர்ந்த பொருள், அறிவற்றதான ஜடப்பொருட்களான இந்த உடம்ப காட்டிலும் அறிவுடைய அஜடப்பொருளான ஆத்மா மிக உயர்ந்தவன். அவருக்கு அழிவும் கிடையாது, மாறுதலும் கிடையாது, எப்போதும் நித்தியமாக இருக்கிறார், அணுமாத்திர ஸ்வரூபனாக இருக்கிறார். இதெல்லாம் ஆத்மாவுக்கே உண்டான பெருமை. இப்போ திரும்ப வருவோம். நான் யார்? நான் யார்னா, நான் உடல் அல்ல, உடலை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிற ஆத்மா. நான் அழிவற்றவன், நான் அறிவு, நான் அறிவாளி. நான் அறிவுன்னு சொல்ல வேண்டும், நான் அறிவாளின்னு சொல்ல வேண்டும், ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. நானே அறிவு, நானே அறிவாளி. நான் அறிவுன்னு சொன்னால் நான் நான் மட்டும் உணர்த்தும். நான் அறிவாளின்னு சொன்னால் அந்த அறிவு தான் இது புஷ்பம் இது பழம்னு உணர்த்தும். நானே அறிவுன்னு சொல்கிறது புஷ்பம் பழம்னு சொல்லாது, அது நான் 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 மட்டுமே சொல்லும். ஆனால் எனக்கு அறிவு இருக்கிற சொல்லியோ அந்த அறிவு தான் இது பூ இது பழம் இது ஜமக்காலம் இது வேட்டி இது புடவை எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும். இந்த நெருப்பு ஏற்றி வச்சமே விளக்கு ஏற்றி வச்சமே அதில் இருக்கிற ஜுவாலை அதனுடைய ஒளி தான் பக்கத்தில் இருக்கிற பொருளை காட்டும். அதுவே ஒளியாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற பொருளை காட்டாது. அதே போலத்தான் ஆத்மாங்கிற ஞானம், ஆத்மாவே ஞானமயர், அது மற்ற பொருளை காட்டி கொடுக்காது, நான் 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 மட்டும் சொல்லும். ஆனால் ஆத்மாவுக்கு அறிவு இருக்கிற சொல்லியோ அதுதான் நீங்கள் 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 என்ன இத்தனை பேரையும் காட்டி கொடுக்கும். அப்போது இந்த மண்டபம் முழுக்க இத்தனை பேர் உட்காண்டிருக்கோம் இல்லையோ, நம்ம எல்லாரும் வேறு வேறு தானே, நிச்சயமாக வேறு வேறு தான். இல்லைன்னு சொன்னால் இத்தனை பேர்னு எண்ணுவாளா? இத்தனை பேர் போகிறச்ச பிரசாதம் கொடுக்க மாட்டாப்புறம், வெளியில் போகிறச்ச இத்தனை பேர் நாம் நாங்களாம் தனித்தனினா தான் பிரசாதம், எல்லோரும் ஒத்தர்னா ஒரு துணையை கொடுத்து அமிச்சிருவா. அதனால் நாம் எல்லோரும் தான் வெவ்வேறு தான். இதுக்காகவானும் மற்றதில் எனக்கு தெரியாது, இப்போ வாழ்ந்து போகணுங்கிறதுக்காகவும் நம்ம வெவ்வேறு தான். அப்போ ஒத்தொத்தரும் வெவ்வேறாக இருக்கிறச்சே, ஆத்மாக்கள் பலரா, ஆத்மாக்கள் ஒருத்தனா? நான் ஆத்மானு புரிஞ்சுனுட்டேன். ஆத்மா பலர் உளரா, ஆத்மா ஒருத்தந்தான் உளரா? ஆத்மாவிலேயே வேறுபாடு உண்டா? இப்போ நாங்கள் எப்படி 6 அடி உஷரம் 3 அடி உஷரம் 8.5 அடி உஷரங்கிறோமோ, நாங்கள் எப்படி கருப்பு வெளுப்புன்னு உடல் ரீதியாக வேறுபாடு பார்க்குறோமோ, அதே போல் ஆத்மாக்களிலும் வேறுபாடு உண்டா? இவ்வளவு சின்னவராக இருக்கிற கருப்புன்னு சொல்கிறதா, வெளுப்புன்னு சொல்கிறதா, உஷரம்னு சொல்கிறதா, குள்ளம்னு சொல்கிறதா, ஏதாவது ஒரு அளவு இருந்ததுன்னா வேறுபாடு சொல்லலாம். அப்போ ஆத்மாக்களுக்கு வேறுபாடு உண்டானா? ஆத்மாக்கள் அத்தனை பேரும் சமம், அவர்களுக்குள்ள வேறுபாடே இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவர்களை வேறுபடுத்தும், அறிவின் அளவு. ஆத்மாவுக்கு இருக்கிற ஒரே குணம் இத்தனை நேரம் எதுவாக பார்த்தோம்? அறிவு, ஞானம். அப்போ சில ஆத்மாவுக்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்குது, சில ஆத்மாக்களுக்கு ஞானம் குறைவாக இருக்கும் இல்லையோ. அப்போ ஒருத்தரையும் மற்றொருத்தையும் எது கொண்டு நாம் பிரித்து பார்க்கலாம்? ஞானத்தின் அளவிட்டால் மட்டும். அதை தவிர மற்றபடி பிரித்தே பார்க்க முடியாது. பின் ஆத்மாக்களை சமமாக்கிறதுக்கு எது தெரியுமா வழி? ஞானத்தின் அளவாலே சமமாக்குகை. அது ஒன்று தான் ஆத்மாக்கள் ஒன்றாகிறதுக்கு வழி. இந்த கண்ணனே தெரிவித்தான், வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச பண்டிதாக சமதரிசினஹா. சமதரிசனம்ங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். உடம்போட சேர்த்து ஆத்மாவை பார்த்தா பிரிவு தான் மனசில் படும். உடம்பை விலக்கிட்டு ஆத்மாவை பார்த்தா பிரிவே மனசில் படாது. எல்லா ஆத்மாக்களும் சமம்னு அப்போ தான் தெரிஞ்சுப்போம். அது சில பேர் 8 அடி இருக்கலாம் 4 அடி இருக்கலாம் 3 அடி இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம் வெளுப்பாக இருக்கலாம். ஆத்மா பேரில் இந்த வேறுபாடு ஒன்றுமே தட்டப்போகிறது இல்லை இல்லையோ. அதனால் ஆத்மாக்கள் சமம். எப்போது? நிஷ்கிருஷ்ட வேஷத்திலே. ஆத்மாவுக்கு 2 வேஷம் உண்டு. உடலோடு சேர்ந்திருந்தால் விசிஷ்ட வேஷம், உடலை பிரித்து தனித்து பார்த்தா நிஷ்கிருஷ்ட வேஷம். ஆத்மாவின் உடல் பிரிந்த தத்துவத்தை ஆத்மாவை பார்த்தால் எல்லா ஆத்மாக்களும் சமமாக தான் இருப்பார். சமமாக இருப்பார்னா அப்போ எவ்வளவு நன்னாக இருக்கும் உலகம் யோசிப்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் கிடையாது, சச்சரவும் கிடையாது. அப்போ உலகத்தில் சமதர்மம் சமதரிசனம் ஏற்படணும்னா ஆத்ம ஜானந்தான் வழி. ஆத்மாவனுடைய உண்மை அறிவு பெற 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 யாருக்கும் வித்தியாசம் பார்க்குறதுக்கே தோணாது. ஆனால் ஆத்மாக்கள் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன், இது வர ஒத்தனே ஒத்தன்னா சொன்னேன் இல்லை இல்லை. ஆத்மாக்கள் அநேகர்கள், இத்தனை இந்த இடத்துல எத்தனை பேர் உட்காண்டிருக்கோ அத்தனை ஆத்மாக்கள் உண்டு. ஆத்மாக்கள் ஒருத்தர்னு சொல்ல வரல, ஆத்மாக்கள் பலர். இந்த கண்ணனும் நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாக ந செய்வன பவிஷ்யாமக சர்வே வயம் அத்தப்பரம் என்று தெரிவிக்கிறார்.
இது அர்ஜுனா அது நின்றுட்டு இருக்கிற இத்தனை பேரும் உண்மை, நீயும் உண்மை, நானும் உண்மை, எல்லாரும் எப்போதும் சத்தியம், எல்லாரும் எப்போதுமே நித்தியம். அப்போ ஆத்மாக்கள் பலர் உண்டுங்கிறது உண்மை, ஆனால் எல்லா ஆத்மாக்களும் சமங்கிறதும் உண்மை. இதை ரொம்ப ஆச்சரியமாக ஒரு கருத்தினாலே எடுத்துக்காட்டாலே நம் முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள், கவாம் அநேக வர்ணானாம் க்ஷீரஸ்யது ஏகவர்ணதா. அதாவது பசுமாடுகள் ஒரு 100 நிறுத்தி வச்சுருக்கோம், வெள்ளை பசு, கருப்பு பசு, பச்சை பசு, பொட்டு போட்ட பசு, கோடு போட்ட பசு, இப்படி பல பசுக்கள் நின்று இந்த பசுமாட்டிலேருந்து எல்லாத்தையும் பாலை கறந்துன்னு வந்தார். பாலும் பச்சைப்பால், சகப்பு பால், கருப்பு பால், பொட்டு போட்ட பால், கோலம் போட்ட பால், இத்தனையுமா இருக்கும், பால் ஒன்றா தான் இருக்கும். எத்தனை நேரத்தில் பசுமாடு இருந்தாலும் அவையவை கொடுத்த பால் ஒரே வர்ணத்தில் இருக்கிற சொல்லி. அதே போல் நம் உடல் எத்தனை விதப்பட்டதாக இருந்தாலும் அத்தனைக்குள்ள இருக்கிற ஆத்மா சமமாகத்தான் இருப்பார், அவருக்கு மாறுதலே வராது. ஆத்மாக்கள் எல்லாரும் சமம்னா எதனால சமம், ஞானத்தினால எல்லாரும் சமம், பகவானுக்கு அடிமைங்கிறதுனால எல்லாரும் சமம். இப்படி பாருங்களேன், புல்லாங்குழல் வாசிக்கிற முடியும், அதில் துவாரங்கள் இருக்கு. இப்போ காற்று உள்ளே போகும், காற்று ஒரு ஓட்ட வழியாக வெளியில் வந்தால் ஷட்ஜம், இன்னொரு ஓட்ட வழியாக வெளியில் போனால் ரிஷபம், இன்னொரு ஓட்ட வழியாக வெளியில் போனால் காந்தாரம், நிஷாதம் அப்படின்னு ஸ்வரஸ்தானங்கள்லாம் வச்சுருக்க முடியும். ஒரு துவாரத்தின் வழியே காற்று வெளியேறினால் ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், நிஷாதம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு பிள்ளை தெரியாதவன் சொன்னான், சுவாமி ஷட்ஜத்துக்கு காற்று வேற போகணும், ரிஷபத்துக்கு காற்று வேற வரணும், ஒருவேளை மாருத காற்று மருதம் வீசினாத்தான் ஷட்ஜமே வரும், தென்றல் வீசினாத்தான் நிஷாதமே வரும்னு சொல்ல முடியுமா? காற்று ஒன்றா தான் உள்ளே போகும், அது எந்த ஓட்ட வழியாக வெளியில் போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வரஸ்தானம் மாறிப்பட போகிறது. காற்றே 7 காற்றா உள்ளே போகும், அது ஒரே காற்று தானே போகும். அதே போல் ஆத்மாக்கள் அனைவரும் சமம், அவர் எந்த சரீரத்தை எடுத்துக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாறுதல், எந்த ஓட்ட மூலமாக காற்று வெளியில் வருதோ அதுக்கு தகுந்த ஸ்வரஸ்தானம் இல்லையோ, அதே போல் இந்த ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுகிறானோ அதற்கு தக்கா போலே வெவ்வேறு விதமாக நடந்து கொள்ளுகிறானே தவிர ஆத்மாக்களுக்குள்ளே மாறுதலும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது. இதை ஒருத்தன் கிராம அதிகாரி, நெல் எத்தனை வசூலாகுது அப்படிங்கிறதுக்காக கிராமத்துக்கு போனான், அவன் கணக்கு எடுக்கணும், எடுத்து சீட்டை கொண்டு போய் ராஜாவிட்ட கொடுக்கணும், அப்புறம் எல்லாரும் வரி கட்டணும், இதுக்காக கிராமத்துக்குள்ளே போனான். இந்த வீட்டில் நெல்லை பார்த்தான், அந்த வீட்டில் நெல்லை பார்த்தான், அந்த வீட்டில் நெல்லை பார்த்தான், இந்த வீட்டில் நெல்லை பார்த்தான், சீட்டு எடுத்து கிராம அதிகாரி எழுதி ராஜாட்ட கொண்டு கொடுத்துட்டான். எல்லாம் ஒரே நெல், ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது, நான் ஏதோ ஒரு 1000 மூட்டையான இந்த கிராமத்தில் தேர்னு நினச்சிருந்தேன், இவன் என்ன ஒரே நெல்னு எழுதி கொடுத்துட்டு போட்டானே, ஒரு நெல்லை வச்சுன்னு நான் எப்போ சாதம் அடிக்கிறது, எப்போ சாப்பிட்றது, யாருக்கு கட்டுறதுன்னு ராஜாவுக்கு புரியுது. அதிகாரியை கூண்டு வர சொன்னான், என்ன இந்த மாதிரி சொல்லிட்டேனே, ஒரே நெல்னு எழுதிரு. ஓ, ஒரே நெல்னா அதை நான் எழுதலை, இந்த ஊரில் 1100 மூட்டை இருந்தது, அதுக்கு ஒன்றும் குறவில்லை, எல்லா நெல்லும் ஒரே ஜாதி நெல்னு எழுதினேன். ஒரே நெல்லுங்கிறதுனால நெல் ஒன்று எண்ணிக்கையிலே நான் சொல்ல வரல, மொத்தம் ஒரே ஜாதி. அதே போல் ஆத்மாக்கள் அனைவரும் ஒன்றுன்னா என்ன அர்த்தம், ஒரே ஆத்மா இருக்காருன்னு அர்த்தம் அல்ல, இந்த ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே ஜாத்தின்னு அர்த்தம். அது என்ன ஜாதி, ஆத்மாவுக்களுக்கு ஒரு ஜாதி உண்டானா, இது நாம் இப்போ வெளியில் பேச போகிற ஜாத்தியை பார்க்க போகிறதில்லை, சொல்ல போகிற ஜாத்தியே வேற. அதை நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்துள்ளார், இவ் ஆத்மாக்களுக்கு இருக்கிற ஒரே ஜாதி பகவானுக்கு சேஷபூதர்கள் அப்படிங்கிற ஜாதி. இப்போ இவ்வளவு நேரம் ஆத்மாவை பற்றி என்னன்னு தெரிஞ்சுடும், நான்கிறது ஆத்மா, உடன் அல்லன், நித்தியமானவன், விகாரம் இல்லாதவன், அறிவுடையவன், அறிவாகவே இருக்குமவன். அப்போ ஆத்மா ஞாதா, ஞானி, ஞானம்னு தெரிஞ்சுட்டோம். இதை தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க ஒரு ஆபத்து பக்கத்தில் வந்துட்டே இருக்கு நமக்கு, எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையோ, ஒரு வியாதி போகிறதுக்காக மருந்து சாப்பிட்டு வேற எங்கேயான முகம் சிவந்து போயிடும், அங்கங்கே ஏதானு பொறி பொறியாக வர ஆரம்பிச்சிடும், இதெல்லாம் மருந்து சாப்பிட்டாலே ஆபத்து. அதே போல் கஷ்டப்பட்டு ஒரு மருந்து சாப்பிட்டோம், தேகத்தை காட்டில் ஆத்மா வேற ஓசந்தவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போரும் போர்னாச்சு. ஜாத்தசகி த்ருவோ மிருத்திகு த்ருவஞ்சம்ம மிதசச்ச தஸ்மாத் அபரிஹார்யர்த்தே நத்வம் சோசித்து மருகசி. இந்த உடல்லாம் பிறந்தாலே அழிய போகிறது, அழிஞ்சாலே பிறக்கத்தான் போகிறது. ஆத்மா அஜோனித்ய சாஸ்வதோயம் புராணா, பிறக்க மாட்டார், இறக்க மாட்டார், சாஸ்வதமாக இருப்பார், புராதனமாக இருப்பார். இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, நனைக்க முடியாது, உலர்த்த முடியாது, கொளுத்த முடியாது, ஒன்று ஆத்மாவை பண்ணுறதுக்கே முடியாது. அவ்வளவு சமமானவர், உயர்ந்தவர் ஆத்மா. இதெல்லாம் புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நிமிர ஆரம்பித்தோம். ஏற்கனவே இப்படி கூனி குறிகண்டு உட்காண்டோம், நான் தான் உடம்பு, எனக்கே உடம்பு, நானே குள்ளம், நானே கருப்புன்னு நினச்சிருந்தேன். ஓ, இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, நான் கருப்பும் இல்லையா, குள்ளமும் இல்லையா, ஆணும் இல்லையா, பெண்ணும் இல்லையா, நான் நான்கிறது நான்,
ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் சஸ்மை பிரகாசமானத்துவம் என்ன நிமிர்ந்து நின்ன மொழியோ, நிமிர்ந்த உடனே அகங்காரம்ங்கிற பக்க விளைவு வந்துடும். இத்தனை நேரம் ஆத்மா எப்படிப்பட்டவன் நாம் புரிஞ்சிக்கவே இல்லை. அப்போ கூனி குறுகின்று இருந்தோம். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மான உடனே நான் இனிமேல் யாரையுமே அவர் இப்படி பார்க்கவே மாட்டார், எல்லாரையுமே இப்படித்தான் இனிமேல் பார்க்கவே போகிறார். சுவாமி கொஞ்சம் காலில் கண் இருந்தால் தேவையில்லைங்கிற மொழியோ, சில பேர் நடக்கச்சு ஆகாசத்தை பார்த்துட்டுதான் நடப்பாள், கீழே பார்க்கவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு இப்போ அகங்காரம் வந்துடுச்சு. நான் 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 செருக்கி திரிய ஆரம்பித்தான். அப்போ தான் அழுவார் ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தம்னு சொன்னார், இதுவரைக்கும் நீ புரிஞ்சின்ற வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தி, ஆனால் இனிமே புரிஞ்சுக்க போகிறது ரொம்ப முக்கியம், ஆனால் இதுவரைக்கும் புரிஞ்சின்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும், இனிமே புரிஞ்சிக்க வேண்டியதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா இனிமே தான் முக்கியம்னா, ஓ இதுலேருந்து இவர் 1.5 மணி நேரம் சொல்கிற போகிறதுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இப்போ இது வரைக்கும் தான் நாழி ஆகுமே தவிர இனிமே தெரிஞ்சுக்க போகிறது ரொம்ப சுலபம். இதுகாரும் நாம் தெரிஞ்சின்றது ஆத்மாக்கள் சமம், ஆத்மா உடம்ப காட்டிலும் வேறுபட்டவர் உண்மை. இப்போ புரிஞ்சுக்க போகிறது இந்த ஆத்மா ஸ்வதந்திரனா அல்லது பரதந்திரனா. ஆத்மா ஸ்வதந்திரன் அல்ல. ஸ்வதந்திரன்னா என்ன, பரதந்திரன்கிறது யார், ஸ்வதந்திரன்னா தனக்குத்தானேவா அல்லது மற்றொருத்தனை சார்ந்திருப்பவனா. ஆத்மா தனக்குத்தானே சார்ந்திருப்பவரா அல்லது ஆத்மா மற்றொருத்தரை சார்ந்திருப்பவரானா, கண்டிப்பாக இவர் தனக்குத்தானே அல்ல, மற்றொருத்தனுக்கு ஆட்பட்டவர். அந்த ஆட்படுகைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வரவே மாட்டான் யாரும். என்ன, நாம் 1947 வாங்கி வச்ச முடியும், எவ்வளவு போராடி சுவாதந்திரம் வாங்கிட்டோம். இந்த சுதந்திரம் வாங்கின பிற்பாடு நீர் என்னமோ சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லைன்னு இன்றைக்கி வந்து உட்காந்து சொல்லியிருந்தா உமக்கு தான் உதவிடும். எல்லாரும் சுதந்திரம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், அதை அப்பப்போ நமக்கு புரியவே வச்சுன்னு இருக்கா. ஆனால் அதெல்லாம் வெளியிலே உபன்யாச மண்டபத்துக்கு வந்துட்டால் ஒத்தரும் மன்னர்கள் அல்லர்கள், மன்னன் ஒத்தந்தான். ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆண்டாளுடைய பாசுரத்தை பார்ப்போம். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு பெரியாழ்வார் பாடினார். ஆண்டாள் சொன்னது, நீளாதுங்க ஸ்தனகிரி தடிய சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி. இது பராசர பட்டருடைய திருவார்க்கு. கண்ணனை துயிலெழுப்பினாள். எழுந்து கண்ணன் உட்கார்ந்தார். கண்ணனே என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா, நான் உனக்கு அடிமை, நான் சுதந்திரள் அல்லள், நான் உனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன். பகவானுக்கு அடிமை, பகவானுக்கு சேஷபூதன் ஜீவாத்மா. சேஷன் சேஷபூதன் ஜீவாத்மா, பரதந்திரன் ஜீவாத்மான்னு சொல்கிறேன். இப்போ இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன், ஞானமயன் ஜீவாத்மா, ஞானி ஜீவாத்மான்னு சொன்னேன். ஆஹ, பிரகிருத்தே பரனாய் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவனாய் ஞானமயமாய் ஆனந்தமயமாய் ஞாதாவாய் நித்தியமாய் நிர்விகாரமாய் ஆத்மா இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1வகுப்பு படித்தா போலே, இதை விட மேலே தேறின கல்லூரி படிப்பு வேண்டுமோ இல்லையோ, அது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆத்மா பகவானுக்கு சேஷபூதன், பெருமானுக்கு இன்றியமையாத அடிமை ஜீவாத்மா. அடிமைத்தனம் முக்கியமா, அறிவாளித்தனம் முக்கியமா? ஆத்மாவுக்கு அறிவுடையவன்கிறது முன்னோடியா அல்லது அடிமைங்கிறது முன்னோடியான்னா, இது இன்றைக்கி சந்தேகம் வரல, இது ராமானுஜர் காலத்திலேயே இந்த சந்தேகம் வந்தது. ராமானுஜருடைய காலக்ஷேப கோட்டி, ஆத்மாவை அறிவாளின்னு கொண்டாடலாமா இல்லை ஆத்மாவை அடிமைன்னு கொண்டாடலாமா? சுவாமி கொண்டாடணும்னாலே அடிமைன்னு அரான் கொண்டாடுவாளா, அறிவாளின்னு தானே கொண்டாடணும். இன்னும் இங்கே உட்காண்டிருக்கிறவாள்லாம் சொன்னான். ராமானுஜருக்கு இதில் சம்மதம் இல்லை, இது நாம் சொன்னதாக இருக்கக்கூடாது. அதனால் பக்கத்தில் இருந்த கூரத்தாழ்வானை அழைத்து, நம்பிகள் திருமாளிகைக்கு போ, இந்த கேள்விக்கு பதில் கேட்டு கொண்டு வாரும் என்ன அனுப்பிச்சு விட்டார். கூரத்தாழ்வான் அங்கே போய் 6 மாத காலம் கைங்கரியம் பண்ணுறார். நம்பி மனசிறங்கி சொல்லவே மாட்டேங்கிறார். காத்துட்டுருக்கார் காத்துட்டுருக்கார், கூரத்தாழ்வானுக்கு பதிலே கிடைக்கல. அவர் பார்த்தார், இனிமேல் ராமானுஜரை பிரிஞ்சு நம்மால் இருக்க முடியாது, நம்பி நீர் சொன்னாலும் சொல்லும், சொல்லாட்டாலும் போ, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். அப்போ நம்பி கூரத்தாழ்வானை கூப்பிட்டு, அடியேனுள்ளான் பாசுரம் மறந்ததோ, 3 வார்த்தை சொல்லியிருக்கார். 6 மாதம் கழித்து, அடியேனுள்ளான் பாசுரம் மறந்ததோ அடியேன் தன்யோஸ்மி புரிஞ்சு படுத்துனுட்டார். ரொம்ப வேகமாக கூரத்தாழ்வான்னு திரும்பி வந்துட்டார். இப்போ நம்ம கேள்வியும் புரியல அர்த்தமும் புரியல, இவர் என்ன கேட்டார்னு தெரியல அவர் என்ன சொன்னார்னு புரியல. அடியேனுள்ளான் பாசுரம் மறந்ததோன்னு கேட்டாரா, கூரத்தாழ்வான் நேராக ராமானுஜர்கிட்ட வந்து சொல்லிட்டார். நம்பிகள் ஞாபகப்படுத்தினார், அடியேனுள்ளான் பாசுரம் ஞாபகம் இல்லையான்னு கேட்டார்னா, ரொம்ப சந்தோஷம் சுவாமி, இதுக்கு தான் இந்த பதிலுக்கு தான் காத்திருந்தேன். அடியேனுள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் என்று நம்மாழ்வாருடைய பாசம். அடியேனுள்ளான்னு ஆழ்வார் பாடியிருக்காரே, என்னுள்ளான்னு சொல்லலை அவர், அடியேனுள்ளான்னு சொல்கிறார். என்னுள்ளான்கிறதுக்கும் அடியேனுள்ளான்கிறதுக்கும் வேறுபாடு உண்டு. என்னுள்ளான்னு சொன்னால் சுவாதந்திரியம் துவனிக்கும், அடியேனுள்ளான்னு சொன்னால் சேஷத்துவம் துவனிக்கும்.
சேஷத்துவம்னா அடிமைத்தனம். ஒருத்தர் அறிவாளின்னு கொண்டாடணுமா அடிமைன்னு கொண்டாடணுமான்னு பார்த்தோம் இல்லையோ. இப்படி வச்சும் கிடையாது. அறிவாளின்னு யாரை கொண்டாடுவோம்? எனக்கு இது புஷ்பமாலைன்னு தெரிஞ்சுதான் நீங்களாம் ஞானின்னு கொண்டாடுவீளா? எனக்கு இது குழல் விளக்குன்னு தெரிஞ்சுதான் ஞானின்னு கொண்டாடுவீளா? விசிறின்னு தெரிஞ்சுட்டா ஞானின்னு கொண்டாடுவீளா? ஒன்றும் கிடைக்காது. அப்படி பார்த்தா லோகத்தில் எத்தனையோ பேர் மகாஜானிகளாக இருப்பா, அதெல்லாம் நாம் கொண்டாடுறதில்லை. யாரை ஞானின்னு ஒத்துப்போம்னால், பகவானுக்கு நான் அடிமைங்கிறத உணர்ந்தவனை தான் ஞானின்னே கொண்டாடுறோம். ஒருத்தனுக்கு ஞானமேது பெருமானுக்கு நான் அடிமைங்கிற ஞானம்தான் ஞானமே. அந்த ஞானம் இல்லைட்டா யாரையும் நம்ம ஞானின்னு கொண்டாடுறதே இல்லையோ இல்லையோ. இப்போ இதை வச்சுன்னு மறுபடியும் யோசிப்பாருங்கோ, பகவானுக்கு நான் அடிமை என்று உணர்ந்து கொண்டால் நான் ஞானி. அப்போ ஞானிங்கிறது முன்னாடியா அடிமைங்கிறது முன்னாடியா? அடிமைன்னு நான் தெரிஞ்சுட்டா தான் ஞானியே. அப்போ அடிமைத்தனம்தான் முன்னாடி, ஞானியாக இருக்கிறது பின்னாடி. சேஷத்துவத்துக்கு அப்புறம்தான் ஞாத்திருத்தம் வரும். ஒருத்தன் பரமாத்மாவுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுட்டா தான் உண்மையை புரிஞ்சுட்டாருன்னு அர்த்தமே தவிர, வெறும் ஞானின்னு தெரிஞ்சுட்டு அர்த்தமே இல்லை. இது ராமானுஜ சித்தாந்தத்தினுடைய ரொம்ப முக்கியமான அபிப்பிராயம். அப்போ ஆத்மா ஞானின்னு தெரிந்து கொண்டோம். அந்த ஞானி ஏன் சேஷபூதன்னு தெரிஞ்சின்றதாலே, சேஷத்துவம் சேஷத்துவம்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன பொருள்னால், பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்துமேவயச ஸ்வரூபம் சசேஷா பரசேஷி என்று ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகத்தில் சாதிக்கிறார். அதாவது எனக்கு ஆண்டான் யாரோ அந்த ஆண்டானுக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே கைங்கரியங்கள் பண்ணிட்டுருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் அடிமை. அடிமைங்கிறவர் எப்பவும் ஆண்டானுக்காக இருக்கணும். அவர் பெருமை, அவர் முகத்தில் சிரிப்பு, அவருக்கு ஆனந்தம், அவருக்கென்றே நான் இருந்தால் அப்போ அந்த ஆண்டானுக்கு நான் அடிமைன்னு அர்த்தம். ஏன்? ஸ்வத்தம் ஆத்மனி சஞ்சாத்தம், சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். பிரம்மமான பகவானிடத்திலே சுவாமியான தன்மை இருக்கும். ஆத்மாவோட சொத்திடத்திலே அதற்கு அடிமையான தன்மை இருக்கும். ஆத்மாக்களெல்லாம் பகவானுக்கு சொத்து, நாம் பகவானுக்கு அடிமை. இதுக்கு தான் சேஷத்துவம்னு பேர். இந்த சம்பிரதாயத்தில் எந்த உபன்யாசத்தில் உட்கார்ந்துனாலும் இந்த சேஷத்துவம் 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 திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பா. அது என்னது சேஷத்துவம் சேஷம்? அடிமைத்தனம். ஆஹ், பகவான் தான் சுவாமி, நாம் அத்தனை பேர் அவனுக்கு அடிமைகள். இப்போ இப்படி பாருங்களேன், இத்தனை ஜீவாத்மாக்களையும் சமமாக பார்க்கணும்னால் ஞானத்தாலே சமம்னு பார்க்கறது கூட நமக்கு கஷ்டமாக போச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு ஞான வசதியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஞானம் குறைச்சலாக இருக்கலாம். ஆனால் இன்னொன்று ரொம்ப சமமாக்கி விடுறது பாருங்கோ, பகவானுக்கு அடிமை. இதில் ஏற்றத்தாழ்வுக்கே வாய்ப்பே இல்லையோ இல்லையோ. ஞானத்தில் கூட ஏற்றத்தாழ்வுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞானத்தால் சமம்னு சொல்லிடலான்னு பார்த்தா, சுவாமி அவர் 100 பக்கம் படித்தவர், அவருக்கு 1000 பாட்டு தெரியும், எனக்கு 2000 பாட்டு தெரியும், நான் 4000 அத்தியாபகம், அவர் 2000 அத்தியாபகர், இவருக்கு 1000 பாட்டு புஸ்தகம் பார்த்தா சொல்ல தெரியும், எனக்கு 2000 பாட்டு பார்க்க, இத்தனை வம்பு இருக்குது. அதனால் ஞானம்னு சொன்னால் கூட இதெல்லாம் மாறும். ஆனால் பகவானுக்கு அடிமைன்னு சொல்லிட்டா மாறுவதற்கே வாய்ப்பு கிடையாது. அப்போ பகவானுக்கு எல்லாரும் அடிமைகள். ஆனால் எங்கே வித்தியாசம் வந்துடும் தெரியுமா? அப்படிங்கிறத நான் உணர்ந்து நோட்டேனாங்கிறதுல தான் வித்தியாசம். அடிமைங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. எல்லாருமே பகவானுக்கு அடிமை தான். ஆனால் அடிமையாக இருக்கிறதுக்காக மோட்சம் கிடைச்சிடாது. அடிமைத்தனத்தை உணர்ந்து கொண்டு கைங்கரியம் பண்ணினால்தான் மோட்சம். எதுன்னு பார்ப்போமே. ஒரு கங்கைக்கு தீர்த்தமாடுறதுக்காக போகிறோம். எதுக்காக கங்கையில் போய் தீர்த்தமாடுறோம்? அதில் தீர்த்தமாடினா இது திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அதனால் முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தீர்த்தமாடுவோம். உடனே ஒருத்தர் கேட்டார், சாமி நித்தியப்படி எத்தனை மீன் உள்ளுக்குள்ளே விளையாடிகிட்டே இருக்குது, அதெல்லாம் மோட்சத்து போடுமான்னார். கங்கையில் தீர்த்தமாடுறதுக்காக மோட்சம் கிடைக்கணும்னா மீனுக்கும் திமிங்கிலத்துக்கும் நித்தியம் மோட்சம் கிடைச்சிருக்கணும். கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன் சுவாமி மீனுக்கு கிடைக்கலன்னா, அது திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம், அதில் தீர்த்தமாடினா மோட்சம் கிடைக்குங்கிற ஞானம் மீனுக்கு கிடையாது இல்லையோ. அதனால் சம்பந்தத்தினால மோட்சம் கிடைக்காது, சம்பந்த ஞானத்தாலே தான் மோட்சம் கிட்டும். அதே போல் நான் அடிமைங்கிறதுனால மோட்சம் கிடைக்காது, அடிமைத்தனத்தை புரிந்து கொண்டால் தான் மோட்சம் கிடைக்கும். பகவானுக்கு ஜீவாத்மா சேஷபூதன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பகவானுக்கு ஜீவாத்மா சரீரமாகவும் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான கருத்து. இதில் தான் சரீராத்ம பாவம் சரீராத்ம பாவம்னு சொல்லுவார். எப்படி நான்கிற ஜீவாத்மாவுக்கு இது உடலாக இருக்கிறதோ, அதே போல் பகவானுக்கு ஆத்மாக்கள் அத்தனை பேரும் உடல், ஆத்மாக்களெல்லாம் சரீரம், பகவான் தான் அந்தராத்மா. அந்தராத்மா அந்தரியாமின்னு சொல்லுகிற முல்லையோ, நம்ம ஒரு ஒரு ஆத்மாவுக்குள்ளேயும் அவர் இருப்பார். சுவாமி அவரே இவ்வளவு சின்னதுன்னு சொன்னீர், அதை விட சின்னவரானா அதான் பரமாத்மா. பரமாத்மாவுக்கு இருக்கிற பெருமை, அணோர் அணியான் மகதோமகியான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்ஸ ஜந்தோஹ், அணுவுக்குள்ளும் அணுவாய் பெரிசுக்குள்ளும் பெரியதாய். எத்தனை பெரிய மண்டபம் கட்டிவீங்கோ அதை விட பெருசாக அதை தாங்குவார்.
எத்தனை சின்ன ஆத்மாவை காட்டுங்கோ அதை விட சின்னதாக அதுக்குள்ள பூந்து விடுவோர். இதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற பெருமை. அனோரணியான் மகதோமகியான் ஆத்மா குகாயான் நிகிதோஸ்த ஜந்தோகோன்னு அந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் அவர் புகுந்திருக்கிறார். அதனால தான் அந்தராத்மான்னு சொல்கிறோம். அப்போ இங்கேயே மூணு இருக்கு. இதோ உடம்பு, உடம்புக்குள்ள நான்கிற ஆத்மா, எனக்குள்ள பகவான்கிற அந்தராத்மா. ஆக பகவான் அந்தராத்மா உள்ளுக்குள்ள இருப்பார், அவருக்கு சரீரமாக ஆத்மா இருக்கும், அதற்கும் சரீரமாக தேகம் இருக்கும். இப்போ இது மூணு ஆயிடு சொல்லி, ஒரு உமி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 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 கோதுமை எடுத்துங்களேன், அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வஸ்து, அதுக்கு மேலே மூடி, அதுக்கு மேலே மூடின்னு 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 இருக்கோ இல்லையோ. அதே போல் அந்தராத்மா பரமாத்மா உள்ளே, அவருக்கு வெளியில் ஜீவாத்மா சரீரமாக இருக்கிறார். அப்போ ஆத்மாக்கள் அனைவரும் பரமாத்மாவுக்கு சரீரம். எஸ் ஆத்மா சரீரம் யம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் யம் பிருத்திவீன வேத. ஆனால் நாம் அவருக்கு சரீரம்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது தெரிஞ்சுன்னுட்டா தான் நமக்கு நன்மையே ஏற்படும். ஆக பகவானுக்கு ஆத்மாக்கள் அனைவரும் சரீரமாக இருக்கிறார்கள். அம்மாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், இல்லதும் உள்ளதும் அல்லதவனுரு எல்லையில் அல்லலம் புல்கு பற்றற்றே. இல்லது அல்லது அவனுரு, உள்ளது அல்லது அவனுரு, அச்சித்தாகட்டும் சித்தாகட்டும் ரெண்டும் பரபிரம்மத்துக்கு சரீரம். அப்போ சரீராத்ம பாவம்னு சொல்லுவது தான் இங்கே முக்கிய கருத்து. பரமாத்மா ஆத்மாவாக இருப்பர், ஆத்மாக்கள் அத்தனை பேரும் அவருக்கு உடலை போல இருப்பார்கள். ஒரு உடல்ங்கிறது எதுக்கு பயன்படும், எனக்காகவே இருக்கு, என் நன்மையே தேடும், என் ஆணைப்படியே நடக்கும், என்னாலேயே தாங்கப்படும், எனக்கே அடிமையாக இருக்கும், இப்படித்தானே என் உடல் எனக்கு இருக்கு. அதே போல இந்த ஆத்மா எப்படி இருக்க வேண்டும், பரமாத்மாவுக்கே இருப்பவராய், பரமாத்மாவுக்காகவே செய்பவராய், பரமாத்மாவாலே நியமிக்கப்படுபவராய், பரமாத்மாவாலேயே தாங்கப்படுபவராய், எல்லா விதத்திலையும் பரமாத்மாவுக்கு நேர்காரோ இல்லையோ. அதனால் ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பரமாத்மாவுக்கு உடல் போன்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை பற்றி மொத்தமாக என்னென்ன தெரிஞ்சுட்டுருக்கோம், பிரகிருதி உடலை காட்டிலும் வேறுபட்டவனாய், அழிவில்லாதவனாய், நித்தியனாய், ஞான ஆனந்த ஸ்வரூபனாய், ஞானமே வடிவெடுத்தவனாய், ஞானமே உடையவனாய், நித்தியனாய், பகவானுக்கு சேஷமாய், பகவானுக்கு பரதந்திரமாய், அத்தனை பேரும் பலராக இருப்பவர்களாய், ஆனாலும் பகவச்சேஷத்துவத்தாலே எல்லாரும் சமமாக இருப்பவர்களாய், அணுமாத்திரமானவனாய், ஆகையாலேயே அழிவற்றவனாய், ஹிருதய குகைக்குள்ளே இருப்பவனாய், தர்மபூத ஞானத்தை உடையவனாய், ஆகையாலே ஸ்வயம் பிரகாசமாய், ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமாய் ஜீவாத்மா இருக்கும். இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ தேவலை நான் யாருங்கிறத ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஆக நான்கிறவர் ஆத்மானு புரிந்து கொண்டு அவருக்கு அழிவில்லை, பகவானுக்கு அடிமை, நல்ல அறிவும் இருக்குது, அடிமைத்தனமும் இருக்குது, அதை போய் வீணாக்காமல் ஓ பெருமானுக்குன்னு நாம் அடிமை. அழ்வாரூர் பாசுரத்தில் சாதிக்கிறார், யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏற்றுமென் வானவரேரே, யானே என்னை அறியகிலாதே. நான் யாருங்கிறத நானே அறிஞ்சிக்காத போயிட்டேன், என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே இருந்திருந்தேன், நான் என்னுடையது, நான் என்னுடையது அப்படின்னு இத்தனை நாளும் காலத்தை கழிச்சு விட்டேன். இப்போ புரிஞ்சுட்டேன், யானே நீ ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் உன் சரீரம்தான், என் உடமையும் நீயே, எனக்கு சரீரமாக இருக்கிற உடலும் உன் சரீரம்தான். அப்போ யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் என் வானவரேரே. ஆத்மா தேகத்தை காட்டிலும் விலக்ஷணன். அகங்காரங்கிறது எது, அனகமான தேகத்தை அகமான ஆத்மாவாக நினைத்தல். அகம் அப்படின்னா நான், நான் அகங்கிறது யாரை குறிக்கும், ஆத்மாவை. மம அப்படின்னா என்னுடையது, அது எதை குறிக்கும், அச்சித்தை, என்னோட தான் இருக்கிற மொத்த அச்சித்தையும் மமாங்கிற சப்தம் குறிக்கும். நான்கிற அகங்கிற சப்தம் ஆத்மாவை குறிக்கும். அது தனக்கே ஒளிவிடுகிறபடியாலே பிரத்யகாத்மான்னு சொல்லுவார்கள். ஆக பிரத்யகாத்மாவாய் தனக்கு ஒளிவிடுபவனாய் பகவானுக்கு எல்லா விதத்திலும் அடிமையாக ஜீவாத்மா இருக்கிறார். எல்லாரும் சமம். உடலோடு சேர்த்து பார்த்தா தான் வித்தியாசமே புரியுமே தவிர, உடலை பிரிச்சிட்டோம்னா ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஞானத்தாலே பகவானுக்கு சேஷபூத்தர்கள்ங்கிறதுனாலே எப்போதும் சமமாக இருப்பார்கள் அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு, நமக்குள் வேறுபாடும் பார்க்காமல், சண்டை சச்சரவர்களுக்கு ஆட்படாமல், இன்னொருத்தர மனத்தாலோ வாக்காலோ புண்படுத்தாமல், பகவானுக்கு அடிமைங்கிற ஞானத்தோட அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு புரிந்து கொண்டிருப்பதே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். அப்படித்தான் ஆத்மா இருக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு படி மட்டும் உள்ளது, பகவானுக்கு அடிமை ஜீவாத்மான்னு தெரிஞ்சது முதல் படி.
அதை விட வசந்தபடி என்ன தெரியுமா, அவன் அடியார்க்கடிமைன்னு தெரிந்து கொள்ளும். ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை உண்மையாக புரிஞ்சுட்டேன்னு என்ன அர்த்தம், பகவானுக்கு அடிமைன்னு தெரிஞ்சது போல அல்ல, பாகவதனுக்கு அடிமைன்னு தெரிந்து கொள்ளுவது. அப்படி யாரேனும் இருந்திருக்கிறார்களா, இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீ ராமாயணத்திலே சத்ருகனை கண்டுகொள்ளலாம். அவனுக்கு ராமனாருன்னே தெரியாது, பரதன் தான் எல்லாமே. அதே போல ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வாரே சொல்லலாம், நம்மாழ்வார் தான் எல்லாமே. தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திருவனே என நம்மாழ்வாரையே தெய்வம்னு சொல்லவர். ஆச்சாரியர்களுக்குள்ளே வடுக நம்பிகளை சொல்லலாம், ராமானுஷரே எல்லாம் இருந்தவர். உன்னையொழிய ஒரு தெய்வம் மற்றறியா வடுக நம்பி தன்னிறையை ராமானுஷா என கருள் எதிராசா அனுகிரகிக்க வேணும்னு பெரியோர்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஆக வடுக நம்பிகளைப் போலே ஆச்சாரிய அபிமானத்தில் இருந்து பாகவத அபிமானத்திலே ஒதுங்கி உற்றதும் உன் அடியார்க்கடிமை கண்ணபுரத்துறை அம்மானே, நின் திருவெட்டெழுத்தும் கத்துதான் உன் அடியார்க்கடிமை. உன்னுடைய எட்டெழுத்தை கற்றுக்கொண்டேன், உன் அடியார்க்கு நான் அடியவன்னு தெரிஞ்சு கொண்டேன். அப்போ பாகவதர்களுக்கு அடிமைங்கிற ஞானம் ஏற்பட்டுட்டா ஆத்மாவை பற்றி ஆழ்ந்த ஞானம் ஏற்பட்டுடுத்துன்னு அர்த்தம். ஆத்மாவை பற்றின மேலெழுந்த வாரியான ஞானம்னா பெருமானுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆத்மாவை பற்றின ஆழ்ந்த ஞானம்னால் பகவானின் அடியார்களுக்கு அடிமை என்று சொல்லிக் கொள்வது. அழ்வாரே பாசுரத்தில் தெரிவித்தார், கொண்டமூர்த்தியோர் மூவராய் குணங்கள் கட மேலும் சாதிக்கிறார், அப்புண்டரீக கொப்புள் புணற்பள்ளி அப்பனுக்கே தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல்லாயிரத் துளிப்பத்தும் கண்டுபாடவல்லார் வினபோம் கங்குலும் பகலே என்று சாதிக்கிறார். தொண்டர் 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 தொண்டன் சடகோபன், அடியார்க்கு 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 அடியான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்னான்னு சாதித்தார். அதே போல அடியார் இந்த வையமுண்டு ஆளிலே அன்னவசம் செய்யும்படி ஆதமில் குழவிப்படி அந்த பிரான் தனக்கு அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் தம்மடியார் அடியோங்களே என்னை ஏழு தடவை அடியார்க்கடியார்க்கடியார்க்கடியார்க்கடியார்க்கடியார்க்கடியான் என்ன நம்மாழ்வார் சொல்லிக் கொள்கிறார்னா, அந்த அளவுக்கு பாகவதர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அதுதான் ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்பது ஆழ்வார் வெளியிட்டார். ஓரளவுக்கு ஆத்மா யார் நான் யாருங்கிறத பற்றி இன்னைக்கு நாம் பார்த்துருக்கோம். இனி இது திருமந்திரத்தில் முதல் சப்தமான பிரணவத்திலே எப்படி உள்ளது, பகவான் யார், அவனுக்கு நமக்கு எப்படி ஒழிக்க முடியாத தொடர்புகள் உள்ளன. அப்போ நான் யார்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் அடுத்து பகவானுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுட்டுருக்கோம். அப்போ அடுத்த வேலை என்ன, நமக்கு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். எப்போ அவருக்கு அடிமைன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ படைத்தவன் யார், யாருக்கு நான் அடிமைன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. அதனால் இன்னைக்கு தெரிஞ்சின்றதை விட நாளைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அவசியம் எல்லாரும் நாளை சாயங்காலம் வந்து சேரும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன்.